உடம்புல ரத்த சூடா இருக்கிற வரைக்கும் தான் சண்டை செய்ய முடியும். உடம்புல ரத்த சூடா இருக்கு, நீ தான் செய்யும். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் எது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம எபிசோடா ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம். போன டைம் 7வது எபிசோடு பார்த்தோம், இது 8வது எபிசோடு. சீக்கிரம் இந்த 19 எபிசோடையும் போட்டு முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு, பல ட்ரெய்லர்களை டீகோட் பண்ண வேண்டியது இருக்கு, பல மூவிஸை டீகோட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இந்த வீடியோவை சீக்கிரமா முடிச்சுட்றோம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முருகர் வரலாறு நீ பாதுகாக்கிற என்பது முருகர் வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு ரசிகர் மூலியமா பாதுகாப்பு. எங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு பொறுப்பா பாக்குறோம் சார். முருகனா இந்த தலைமுறைகளை கொண்டு போய் சேர்க்கணுன்றத பொறுப்பா பாக்குறோம். தமிழர்கள் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வரலாறு முருகன் வரலாறு. முருகனுடைய அந்த வரலாற்றையும் உண்மையான அந்த ரகசியத்தையும் வெளியே கொண்டு வரனால முருகனுடைய அருள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உண்மைதான், உண்மையான முருகனுடைய உண்மையான வரலாறு உண்மையான ரகசியத்தை கொண்டு வரதுக்காக நம்மளுக்கு அவங்களுடைய அருள் கண்டிப்பா இருக்கும். சோ அதான் நடந்துட்டு இருக்கா. மாயன் கார்த்திகேயன் அவரையும் சொல்லக்கூடாது. அவரு அப்ப அவங்க அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண போய் தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண போறோம். எதுவுமே காரண காரியமின்றி நடப்பதில்லை. நம்ம காஸ்மோரால சொல்ற மாதிரி தான், காரண காரியமின்றி எதுவும் நடப்பதில்லை காஸ்மோரா. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது சும்மா நடக்கிறது கிடையாது, எல்லாருமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது. அதே மாதிரி மாயன் ஸ்டுடியோலேருந்து இந்த வி சேகர் அவர்களை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த வீடியோ எடுத்தோன்னு அந்த வீடியோவில் நமக்கு ஒரு சில விஷயம் புரிஞ்சு நம்ம அதை டீகோட் பண்ணி ஒரு வீடியோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இது மக்கள்கிட்ட எது எப்படி போய் சேரணுமோ அப்படி போய் சேரணும். கடத்தப்படுது ரகசியம். அந்த காலத்தில் எப்படி தானே ஒரு வாய் வழி செல்லா கடத்தப்பட்டுச்சு. இப்போ யூடியூபாக கடத்தப்படுது. ஒரு யூடியூப்ல ஒரு விஷயம் போடுவாங்க, அதில் ஒரு சில விஷயம் மறைபொருள் சொல்லியிருப்பாங்க, அதை எடுத்து இன்னொரு யூடியூபர் எடுத்து கிளியராக டிகோட் பண்ணி கொடுப்பான். இப்போ நீங்கள் ஒருத்தனை தேடி போகணும், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா பல கட்ட நகர்களை தாண்டி போகணும். தாண்டி போனால் தான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். மாயன் ஸ்டுடியோ மட்டும் பார்க்குறவங்களுக்கு ஒரு சில விஷயம் தான் புரியும். இப்போ அதுலேருந்து தொட்டு நம்ம வீடியோக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு விஷயம் புரியும். அப்போது ரகசியம் யாருக்கு கடத்தப்படணுமோ அவங்களுக்கு கடத்தப்பட்டுட்டு தான் இருக்குது, அவங்கள்ட்ட போய் தேடி சேர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அது சரியாக நடக்குதுன்றது என்னோட நம்பிக்கை. முருகர் வந்து திருப்பரங்குன்றத்தில் வந்து பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ தான் விஷயத்துக்கு வராரு. ஆக்சுவலாக முருகன் வந்து திருப்பரங்குன்றத்தில் பிறக்கலை, அதாவது பிரசவிக்கப்படலை. அவர் கர்நாடகாவில் ஒரு சில இடத்துல சுப்பிரமணியம் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும், அந்த கூகுள் மேப்பில் போட்டு பாருங்கள். இப்போ சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கூகுள் அந்த கோயிலை காட்டியிருக்கு. அந்த கோயில் தான் அவர் ஆக்சுவலாக அந்த இடத்துல தான் அவர் பிறந்திருக்காரு. அவர் பிறந்திருக்காரு அப்படின்னா அந்த கிருத்திகா ஒருத்தவங்க பெத்தாங்கல்ல அவரை, அவர் அங்கே தான் இருந்திருக்காங்க. ஸோ அங்கேருந்து பறக்க வச்சுருக்காங்க தான் முருகன். ஸோ இதுதான் மேட்ரு, அங்கே தான் பிரசரிக்கப்பட்டிருக்கு. கொண்டு வந்து வளர்க்கப்பட்ட இடம் தான் முருகன் சரவணன் போய் இந்த இடம் தான். ஓகேவா, கர்நாடகாவில் சுப்பிரமணியான்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் அவர் பிறந்திருக்கிறார். வீரபத்ரன் அவர்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீனாட்சியோட முதல் கணவர் யார் அப்படின்னா வீரபத்ரன்றவர் வந்து சிவபெருமானோட போர் தலைவர், போர் தளபதி. தளபதியோட இந்த குழந்தை தான் அவனுக்கு தெரியும், விநாயகர்ன்றவர். இதில் இன்னொரு ஒரு மறைபொருள் இருக்குது, லிலித்னு ஒரு ராணி இருக்குது. அந்த ராணியோட ஸ்டோரி கேளுங்க, அதில் என்ன சொல்லியிருப்பாரு, கடவுளோட சாபம் என்ன அப்படின்னா உனக்கு குழந்தை பேர் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சாபம் கொடுத்துருப்பாங்க. இந்த லிலித்தோட ஸ்டோரியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இப்போ சொல்கிற இப்போதுக்கப்புறம் இந்த லிலித் ஸ்டோரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் புரியுது, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அது ஒரு லிலித்து ராணி, ஆதி ராணி. ஓகேவா, அப்படியே ராணி ராணின்னு கனெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். ஓகே, அந்த லிலித்துக்கு என்னன்னா குழந்தை பிறக்காது, பிறக்கிற குழந்தை ஒன்று ஏதாச்சும் ஒன்று குறைபாடோட இல்லை அது செத்து பிறக்கும் அந்த மாதிரி நடக்கும். அதுக்கு குழந்தை பேரே கிடையாது, ஒரு அக்யூரேட்டான ஒரு ஹியூமன் ஃபார்மை உருவாக்க முடியாது அந்த லிலித்னால. அதனால தான் அது இவ்வளோ வேலை பார்த்துட்டுருக்கு. சரி, அதெல்லாம் வேறு விஷயம். இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வீரபத்ரன் அப்படின்றவருக்காக ஒரு தளபதிக்கு திருமணம் பண்ணி வாழ்ந்திருக்காங்க. வாழும்போது அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அதுதான் விநாயகர்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விநாயகர் நம்ம எப்படி சொல்லப்படுது இங்கே கதையில், அவருக்கு வந்து யானை முகம் இருக்கும், உடல் மனித உடல் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது லிலித் கதை இதுக்கு என்ன ப்ரோ சம்மந்தம் அப்படின்னு கேட்குறேன். சம்மந்தம் இருக்குது, அதை நம்ம சொல்லக்கூடாது. ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப கான்ட்ரவர்சியான விஷயம், அதை நம்ம பட்டும் படாமல் போகணும். ஓகே, அடுத்த லைன் கவனிங்க. சிவபெருமானுக்கு மீனாட்சிக்கும் குழந்தை இல்லை. ஏற்கனவே வீரபத்ரரோட கலந்து ஒரு வீர பாண்டியன் என்ற பேர்ல இருக்கிற ஒரு விநாயகர் உருவாயிருக்கார். வீரபத்ரங்களும் அவங்களுக்கும் மீனாட்சி அவர்களுக்கும் ஏதோ ஒரு வாக்கிய தகராறு, அவங்க குடும்பத்தில் குடும்ப அரசியல் குடும்ப பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிவர்ஸ் ஆகிற மாதிரி விவகாரத்து ஆகிற மாதிரி விலகி இருக்காங்க. விலகி இருக்க டைமிங்ல தான் நம்மளுடைய சிவபெருமான் அங்கே ஒரு மனைவி இறந்து போறாங்கல்ல. ஸோ அந்த யாகக்குண்டலம் அந்த கதை நம்ம பார்த்துருப்போம், அங்கே இறந்துட்டாங்க. அவரும் இந்த மருந்து திருமணம் பண்ணாமல் அவர் பாட்டு சன்னியாசி வாழ்க்கை தான் வந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே மதுரைக்கு சவுத்துக்கு வர மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அங்கே வந்தோடனே மீனாட்சி சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது அங்கே ஒரு கனெக்ஷன் கிடைக்குது, அப்போ ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நடக்குது. அதுக்கப்புறம் தான் இங்கே மேட்ரே ஆரம்பிக்குது. அவர் அது ஆக்சுவலாக சொல்லக்கூடிய விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறாரு. சிவபெருமான் அவங்க மனைவி இறந்தோடனே ரொம்ப நாள் தெளிவாக தான் இருந்தார், யாரையும் கல்யாணம் பண்ணாமல் தான் இருந்தார், அவங்கள நினச்சிக்கிட்டு தான் இருந்தார். அதுக்கப்புறம்
இப்போ இவங்களை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றாரு அப்படின்னு சொல்ல வர்றாரு. நிறைய விஷயங்கள் வந்து இது வந்து ஒரு குடும்ப கதையை பேசுற மாதிரி தான் இருக்கும், ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய புரணி கதை பேசுற மாதிரி தான் இருக்கும். ஆனா அது அப்படி சொல்லக்கூடாதுன்றதுக்காக, ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய யூனிக்கான ஒரு ஒரு பெரிய ராயல் குடும்ப ஃபேமிலியை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் இல்லாம ராயல் ஃபேமிலி மட்டும் கிடையாது, இங்க பல பேரோட பிலீஃப் என்னன்னா அவங்க வந்து கடவுள்கள், தேவலோகத்தில் வாழக்கூடிய மேஜிக் பண்ணக்கூடிய ஒரு உலகத்தை படைக்கிறது ஆக்குறது அழிக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு கடவுளாக நம்ம கூட சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்க அவங்கள ஒரு சிலவங்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசும்போது கவனம் இருக்கணும். ஸோ அந்த கவனத்தை பயங்கரமாக அவர் கையாண்டிருக்காரு. ஏன்னா அவரோட பேச்சிலே நிறைய இடத்துல அந்த அந்த தயக்கம், அந்த விட்டு விட்டு பேசுவாப்பில் அதெல்லாம் நான் கவனிச்சிருக்கேன். ஏன்னா இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியான விஷயம், இது யாருமே பேச மாட்டுறாங்க. ஆனால் இதை பேசணும், இந்த டைமிங்கில் இதை பேசி தான் ஆகணும், நாமளும் பேசுவோம். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, சிவபெருமான்றவர் வந்து இங்கே வராரு, மீனாட்சியை திருமணம் பண்ணுறாரு. அந்த அவங்களும் விவகாரத்தானவங்க தானே, அதுவுமே விலகி இருக்கவங்க தானே. ஸோ இவங்க இது இது நம்ம சொல்லலை, நம்மளா ஒரு கதையோ இல்லை இவராக ஒரு கதையோ சொல்லலை, புராணங்களில் இருக்குது. அங்கங்கே அந்த பிசுறலை மட்டும் நீங்கள் கவனிக்காமல் விட்டுருவீங்க. புராணங்களில் ஒரு சில விஷயங்கள்லாம் இளைமறைக்காயாக சொல்லுவாங்க, அந்த இளைமறைக்காயாக சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கரெக்டாக டீட்டெயில் பண்ணி பார்த்தீங்க. இப்போ திருக்குறள் இருக்குல்ல, ரெண்டே வரி தான் இருக்கும், அதனோட அர்த்தத்தை தேடி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வரி பேராகிராஃப் மாதிரி போகுதா, அதோட அர்த்தங்கள் கொஞ்சம் விரிவாக இருக்கா, அது மாதிரி தான் ரகசியம் கடத்தப்படும். ஏன்னா ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியாது வெளியே, அந்த டைமிங்கில் அவங்க தான் ஆளுமையில் இருந்திருப்பாங்க. ஆளுமையில் இருக்கும்போது அவங்கள பற்றின கான்ட்ரவர்சி அவங்களே சொன்னாங்கன்னா நல்லாயிருக்குமா? ஸோ அதனால் மறை பொருளாக சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் பல இந்த சித்தர்கள் வந்து எல்லாம் எழுதியிருப்பாங்கள்ல, கதைகள் எழுதியிருப்பாங்கள்ல, புராணங்கள் எழுதியிருப்பாங்கல்ல, அவங்களோட யூனிக்னஸை பாருங்களேன். இந்த வரசு ரகசியமும் விட்டு போயிடக்கூடாதுன்றக்காக கொஞ்சம் மறைபொருளாக நம்மள மாதிரி ஆட்கள் ஃபியூச்சரில் பிடிச்சி வரணுன்றக்காக சில சில துருக்குகள் விட்டு போயிருக்காங்க. அந்த இந்த ஒருத்தன் காட்டு வழியில் ஒருத்தனை கடத்தி கூட்டி போகிறான், ஏன்னா ஓகே ராவணன்னு வச்சுக்குவோம், ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போகிறப்போ அவனுடைய மோதிரம் அவன் பாசிமணி இதெல்லாம் பிச்சு பிச்சு போட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தடையை கொடுத்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு வச்சு பாருங்க. அந்த மாதிரி தான் அது, நம்ம வரலாற்றை பிடிச்சி வரணும்னு சொல்லிட்டு நமக்காக நம்மளை மாதிரி ஆட்களுக்காக அங்கங்கே ஒரு துணுக்குகளை போட்டிருப்பாங்க. அதை பிடிச்சி 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 போய் நம்ம உண்மையான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஏன்னா மெஜாரிட்டி 98% மக்கள் அப்படி லெஃப்ட் சைடில் தான் இருக்காங்க. ஸோ நம்ம நம்மளை மாதிரி ஆட்கள் ரைட் சைடில் இருக்கோம். ஸோ நம்ம தான் கவனமாக இருக்கணும், நமக்கு தேவைன்னா நம்ம தான் தேடி தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கே நிறைய டைவர்ஸ் இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாட்டினால ஒரு டைவர்ஸ் வந்துடுது, அவங்க ஒரு குழந்தையோட வெளியில் வந்துடுறாங்க, முத மனைவி இறந்து போகிறாங்க பாரு, அப்புறம் அவருக்கு ஏதோ ஒரு வகையில் மீனாட்சிக்கும் அவருக்கும் கல்யாணம். இந்த வீடியோவில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சிவபெருமானுக்கு 75 வயசு கிட்ட இருக்கு, இவங்களுக்கு மீனாட்சிக்கு வந்து 40 வயசு. ஆமாம், யோசிச்சு பாருங்க, முதல் திருமணம் நடக்கும்னா அது கிட்டத்தட்ட ஒரு 25 இல்லை 30 வயசுலேயே ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 30, 25, 18 வச்சுக்குவோம், 18 முதல் திருமணம் ஆகுது அப்படின்னு வச்சா ஒரு 10 வருஷம் வாழ்றாங்க, 15 வருஷம் வாழ்றாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி டிவோர்ஸ் ஆயிருக்கு, அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஏன்னா விநாயகர் வளர்ந்துருக்காரு. ஸோ அப்போ ஒரு 10-15 வருஷம் இருக்கும், அந்த கேப்க்கு அப்புறம் தான் இப்போ மறு திருமணம் நடக்குது அப்படின்னா அந்த ஒரு ஏஜ் ஆயிருக்கும்ல, ஒரு 30 வயசு இவருக்கு 75 வயசு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அரசர்கள் எப்பயுமே வயசுல கூட தான் இருப்பாங்க, இளமையான ஒரு ராணிக்கில் தான் கல்யாணம் முடிப்பாங்க. பார்த்துருப்பீங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியும் இப்போவே அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. பணம் செல்வந்தர்கள்லாம் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவர் என்ன கோடி கணக்க சுற்றி வச்சிருக்காங்கறக்காக சின்ன வயசு 18 வயசு பிள்ளைகள்லாம் கல்யாணம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நியூஸில் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அந்த மாதிரி தான் விஷயம், இப்போவே எப்படி நடந்துட்டு இருக்குன்னா அந்த காலத்தில் அவங்க தான் உலகத்தை ஆண்டுகிட்டு இருந்தாங்க, அப்போ அவங்க என்னென்ன பண்ணலாம். ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இணையும் போது அவருக்கு குழந்தை பிறக்கல, ஏன்னா கொஞ்சம் ஏஜியானவர், எம்ஜிஆர் ஜெயலலிதா எவ்வளோ கேப் இருக்கும் ஏஜ், இவருக்கு ஒரு 75 வயசு இருக்கும்போது சிவனுக்கு, மீனாட்சிக்கு ஒரு 40, அந்த மாதிரி குழந்தை பிறக்கிற பாக்கி இருக்கு. ஆனால் இவருக்கு கொஞ்சம் ஏஜ், இரண்டு பேருக்கும் குழந்தை பேர் இல்லை, ஐ மீன் பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ சிவனுக்கு வந்து வயசாகிடுச்சு அதனால் பெற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் இந்த பக்கம் என்ன சொல்கிறாரு, ராணியால் பெற்றுக்க முடியும், அதாவது மீனாட்சி ராணினால பெற்றுக்க முடியும்னு சொல்கிறாரு. ஆனால் அப்படியே அடுத்த கட் வீடியோவில் பாருங்கள், ராணிக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ சிவபெருமான் இந்த மூலிகையெல்லாம் சாப்பிட்டு அவர் வெல்த் ஆகிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தான் இந்த வாடகை தைக்க போகிறாங்க. இது என்னன்னா, இதுக்குள்ளே தான் விளையாட்டுதான் இருக்கு. மீனாட்சி குழந்தை பேர் இல்லை, இனிமேல் இல்லை, அது ஒரு குழந்தை தான் அவங்களுக்கு, இனிமேல் வேணும்னா சிவனுக்கு பிறக்க வாய்ப்பு இருக்கு. ராணிக்கு குழந்தை பேர் கிடையாது, அதாவது ஆதி ராணி, ஆதி ராணி கேரக்டரை யார் தாங்கி நிற்கிறாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதுதான் வரலாறு. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சொல்லணும்னா, தமிழ்நாட்டு முன்னாள் சிஎம்மாக இருக்கட்டும், ரீசெண்டாக அந்த சிஎம் பதவிக்கு வரக்கூட அந்த சிஎம் கூட அவார்டு வாங்குற மாதிரி ட்விட்டரில் வச்சுருக்க அந்த த்ரிஷா அவர்களாக இருக்கட்டும், ஸோ அவங்களும் இவங்களும் சிமிலராக அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்கும். அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ கூட கடைசி கொடுக்குற பார்த்துக்கங்க. இவங்களை எல்லாருமே திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க, குழந்தையும் பெற்றுக்க மாட்டாங்க. இது காரணம் என்ன, கல்யாணம் திருமணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு ஒரு காரணம் இருக்கா, கிடையாது. கலந்த பத்து கூடான்ற விஷயம் இருக்கா, கிடையாது. வரலாற்றில் நீ இந்த கதாபாத்திரத்தை தாங்கி நடிக்கணும், எங் உனைய புகழ் வச்சுட்டு கொட்டி போவோம், உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் செஞ்சு கொடுப்போம், ஆனால் நீ இந்த மாதிரி தான் வாழணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவோம், எதுக்கு இன்னொரு தடவை சொல்றேன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருந்தா மீறப்படும். அந்த
குரூப் கூட சேர்ந்தா இப்படிலாம் பண்ண வேண்டியது இருக்கும். இது யாருமே வெளியே பேசிக்க மாட்டாங்க. இப்ப சுசில் லீக்னு சொல்லி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. சுஜித்ரா இருக்காங்க, இந்த பாடகர் இருக்காங்கல்ல, அவங்க இப்ப நிறைய ரகசியங்களை வெளியே ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்களே ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகி கண்ணுகள்லாம் உள்ள போய் பாவம் ரொம்ப சித்திராதை அனுபவிச்சிருப்பாங்க போல. அவங்க வந்து இப்ப வெளியே நிறைய ரகசியங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த திரிஷாவதுக்குள்ள இருக்காங்க, அதுல சிம்பு தனுஷ் இவங்களை பத்தினா பல கான்ட்ரவர்சிகள் வெளியே வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ட்வீட் போட்டு பயங்கர கான்ட்ரவர்சி பண்ணாங்க, இப்ப நேரடியாவே வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க, அந்த சினிமா துறைன்றது எவ்வளவு பெரிய மாய வலையில இருக்கு. இதுதான் சின்ன வயசுல சொல்லுவாங்களோ, சினிமாக்காரனை கூத்தாடியை நம்பாது அப்படின்ற ஒரு வார்த்தை இப்படிதான் வந்திருக்குமோ? எல்லாருமே கெட்டவங்க கிடையாது, ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. எந்த தொழிலையும் எந்த இடத்துலையும் எல்லாருமே கெட்டவங்க கிடையாது, கெட்டவங்களும் இருப்பாங்க. இப்போ மெஜாரிட்டி எங்க இப்போ மெஜாரிட்டி எல்லா துறைகளிலுமே கெட்டவங்க தான் அதிகமாக இருக்காங்க. நல்ல வேலை தேடி பறக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ அது மாதிரி தான் எல்லா இடத்துலையும். மீனாட்சி குழந்தை பேர் இல்லை, இனிமேல் இல்லை, அது ஒரு குழந்தை தான் அவங்களுக்கு. இனிமேல் வேணும்னா சிவனுக்கு பிறக்க வாய்ப்பு இருக்கு. பாத்தீங்களா, முதல் என்ன சொன்னாரு, சிவனுக்கு பிரச்சனை வயசாயிருச்சு அப்படின்னு சொன்னாரு. இப்போ என்ன சொல்றாரு, மீனாட்சிக்கு ஏஜ் ஆயிடுச்சு இல்லை, ஸோ அதனால ஒரு குழந்தை இருக்குல்ல, அதனால பிரதிக்க முடியாது. இதுக்கு இதுக்குள்ளதான் மறைபொருள் இருக்கு. இந்த மாதிரி தான் சூட்சமமாக இருக்கும். உங்களுக்கு இது புரியாதா, குழப்பமா இருக்கா? இதை நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காகலாம் அந்த லலித் கதை உள்ள சொருகுனே. இதுதான் மேட்ரு. உங்களுக்கு ஒரு சில பசில்ஸ் புரியணும், நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். பசில்ஸ் நான் பிச்சு பிச்சு போடுவேன், அதை தூக்கி அங்கே போடுவேன், ஆவை தூக்கி அங்கே போடுவேன், இசட்டை தூக்கி இங்கே போடுவேன். ஸோ இதெல்லாம் போடும்போது இந்த போடுற அந்த தூக்கி போடுறாண்டா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அது எங்கே எங்கேன்னு நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணி உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிடும். ஓகே, இப்போ ராணிக்கு வந்து குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் ராஜானால் பெற்றுக்க முடியும், அதாவது சிவபெருமானால் பெற்றுக்க முடியும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களே அனுமதி கொடுக்குறாங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்கு. அதாவது இப்போ விக்னேஷ் சிவனுக்கு ஒரு நயன்தாரான்ற நேரம் ராணி வந்து அனுமதி கொடுத்தாங்க. சூப்பர் ஸ்டார், அதாவது லேடி சூப்பர் ஸ்டார்னு ஒரு பட்டம் இருக்கு. இப்போ லேடி சூப்பர் ஸ்டார்னா என்ன, இவங்களை சுப்ரீம் ஸ்டார் மாதிரி, அதாவது ஸ்டார்னா என்ன, மிகப்பெரிய ராஜ்யம், ராணி, சுப்ரீம் ராணி அப்படின்ற மாதிரி தான். அதுக்கு இப்போ மாடர்ன் டைப் பேர் தான் லேடி சூப்பர் ஸ்டார்னு வச்சுக்கோங்க. இந்த லேடி சூப்பர் ஸ்டார் தான் மீனாட்சியாக இருந்தாங்க, அந்த விக்னேஷ் சிவன் தான் சிவபெருமானா இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்க, சரவோசி முறையில ரெண்டு குழந்தை பெற்றிருக்காங்க, குயின் கேரக்டர் கிடையவே கிடையாது. இந்தியா முழுக்க இவங்க தான் ஆண்டிருக்காங்க. சிவபெருமான், முருகன், மீனாட்சி இவங்க தான் கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. உலகம் முழுக்க பல இடங்களில் இவங்க தான் டேக் ஓவர் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இது எல்லாமே அவங்க இடம் தானே. ஸோ இப்போ தான் வந்து தமிழ்நாடு சூழ்நிலை இவ்வளோ தூரம் இருக்கு. இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு தான் இந்தியாவே, இதை தானே சொல்லியிருப்பாங்க, பாரத கண்டத்தை ஆளக்கூடிய முக்கியமான ஒரு பதவியில் இருக்க வேண்டிய ஆட்களே சவுத்தில் உள்ளவங்க தானே. ஆனால் சவுத்தில் இருக்கவங்களும் அப்படியே சுருக்கி 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 இலங்கையோட சேர்த்து சேர்த்து அனுப்பி அடிச்சு பத்து விடுறதான் அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு இலங்கையில் போய் படக பிடுங்கினாலும் சரி, சுட்டு கொண்டாலும் சரி, கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் நார்த் சைடில் எங்கேயாவது எல்லை தாண்டி ஒரு சின்ன விஷயம் நடந்துட்டா போதும், பெரிய பரபரப்பான பிரேக்கிங் நியூஸ் ஆகும். சவுத் இந்தியாவில் ஏன் பண்ண மாட்றாங்க இவங்க? எல்லாருக்குமே தெரியும், இது எல்லாருக்கும் தெரியுன்றதை விட அந்த ஆளுமை வர்க்கமுக்கு டீச் பண்ணுறாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத, இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. இது பரம்பரை பரம்பரையாக ஆதி ஆதியாக நடக்கிறதுங்க. நம்ம மேலே அவளை கால் புணர்ச்சிங்க இது. ஏன்னா இந்த இடத்துல இருந்தவங்க தான் இந்த உலகம் முழுக்க ரூல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கவங்களை காப்பாற்றிருக்காத உலகம் முழுக்க மிகப்பெரிய போர்லாம் நடந்திருக்கு. அதாவது தமிழர்களை காப்பாற்றிருக்க தான் உலகம் முழுக்க போர் நடந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த ஒரு தெய்வ குழந்தைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பிறவின்னு வச்சுக்கோங்களேன். மனிதர்கள் வந்து அடகாக்குறாங்க, கண்ணுக்கு தெரியாத ஒரு லேயரை போட்டு அடகாக்குறாங்க. அது உங்களுக்கு சொன்னால் புரியாது. ஏன் அப்படின்னா இவ்வளோ அடக்குமுறைகள், இவ்வளோ ராஜாக்கள், நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கனாலே பிரம்மாண்டமான ராஜாக்கள் யாருமே தமிழன் கிடையாது. ஆனால் தமிழை இன்ன வரைக்கும் உயிர் வாழ்ந்துட்டுருக்கான் எப்படி? அப்போ ஏன் அவங்க நினச்சா என்ன வேணால் பண்ணியிருக்கலாம்ல, கலப்பினமாக உருவாக்கிருக்கலாம், முற்றிலுமாக கலப்பினமாக மாற்றிருக்கலாம், கரெக்டாக தேடி தேடி எந்தெந்த லைனேஜ் தான் இருக்குது, எது உண்மையான ஆரிஜினோ அதெல்லாம் தெளிச்சிடலாம்ல, ஏன் அதை பண்ணலை? அதே மாதிரி இப்போ இலுமினாட்டின்றவன் உலகம் முழுக்க டேக் ஓவர் பண்ணியிருக்கான். யூதர்களுக்கு வந்து இப்போ டிசிபி சொல்கிற மாதிரி நம்மளுடைய தமிழர்கள்லாம் எதிரின்னு வச்சுக்கோங்க, அதில் யூதர்கள் தமிழர் ரெண்டு பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, தூக்கிட்டு போய் முடிச்சு விட்டுருக்கலாம்ல. அழகாக பெரிய போரை உருவாக்கிய காசாவில் போர் உருவாக்குனீங்க, இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பஞ்சாயத்தை உருவாக்கி விட்டு பெருசாக உருவாக்கலாம்ல. ஏன் அவங்களால பண்ண முடியல? இலங்கையில் பண்ணதை இங்கே ஏன் உடனே பண்ண முடியல? ஏன்னா இங்கே அவ்வளோ ஈஸியாக எதையுமே பண்ணிட முடியாது. இது அப்படிப்பட்ட ஒரு பூமி, இந்த புண்ணிய ஸ்தலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடம் வச்சுக்கோங்க. இது சாமார்த்தியமாக அவங்களால இறங்கிட முடியாது. அதே மாதிரி எடுத்தவங்க ஊத்தணும் இங்கே எதுவுமே பண்ண முடியாது. எடுத்தவங்க ஊத்தணும் நான் பண்ணிடுவேன்டான்னு ஒருத்தர் உள்ளே வந்தான்னு வச்சுக்கோங்க, காலி இந்த மண் அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மண்ணு வச்சுக்கோங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த தைரியத்தில் நம்ம மக்கள் கரெக்டாக வெளியே வாங்கன்னு சொல்கிறது. விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்ச விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க. நமக்கு விஷயம் தெரியாத வரைக்கும் அவன் மேலேருந்து ஏதாவது ஒரு ஸ்கெட்ச் பண்ணி எதையாவது ஒன்று போட்டதில் தான் பார்ப்பான். விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா டே அவன் இதை பண்ண போகிறான்டா அதை பண்ண போகிறான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்களே பயந்துவான், அந்த பிளானிங்கை ட்ராப் பண்ணிடுவான்.
வேற வழியில் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போக மாட்டான். அடுத்து வேற பிளானிங்கை வச்சுட்டு நம்ம எப்படா முடிக்கலாம் தான் யோசிப்பான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தற்காத்துக்கணும்னா அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம அறிவை வளர்த்துக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ நாலேஜாக மாறுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களை தொடர்றதுக்கு அவன் பயப்படுவான். நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக மாறுவீங்க. இங்கே ஒரு உடம்பலமோ இல்லை உங்களுக்கு ஆள் பலமோலாம் முக்கியம் கிடையாது. இது பலமாக அது பலமாக உங்ககிட்ட அவன் நெருங்க பயப்படுவான். இதாக உண்மை, இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. மதுரையில் இருந்துகிட்டு உலகம் பூரா ஆளக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு சிவன், ஃபேமஸான ஒரு மீனாட்சிக்கு ஒரு வாரிசுக்காக தான் சரகசிமத்தோட பெத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. இந்த கிருத்திகான்றவங்க வந்து குழந்தை பெத்து கூட இங்க இருக்கக்கூடாது. ஏன்னா இது முக்கியமான ஒரு ராயல் ஃபேமிலிக்கான குழந்தைகள். ஸோ நீங்க இருக்கக்கூடாது. ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும்ல. இப்போ விக்னேஷ் சிவன் அவங்களுக்கு ஒரு ட்வின் கேரக்டர் குழந்தை பிறந்திருக்கு. அவங்க அவருடைய அம்மா யாருன்னு தெரிய பாருங்க, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதுதான் சீக்ரெட். அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும், நீங்கள் இவ்வளோ பணம் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு நீங்கள் தான் பெற்று கொடுத்தீங்கிறது வெளியே சொல்லிக்கக்கூடாது, நாங்களும் நீங்கள் தான் சொல்லிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு ஒரு ஜெனுவின் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்களேன். அது மாதிரி தான் இவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட விஷயங்களோ கொடுத்து அவங்கள கடத்திருப்பாங்க, நாடு கடத்திருப்பாங்க. அவங்க வடக்கு சைடு போயிட்டாங்க. வடக்கு சைடு அப்படின்னு சொல்கிறாங்க. வடக்கு சைடு கன்ஃபார்மாக அந்த குஜராத் தானா அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. இங்கே என்னென்னா பெற்ற தாய் குஜராத் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா வளர்த்த தாய் தமிழ்நாடு. இப்போது தமிழ்நாட்டில் இருக்க அந்த வளர்த்து தாயோட ஹிஸ்ட்ரி தேடி பார்த்தாலும் குஜராத்தில் கனெக்ட் ஆகும். குழப்பி போட்டிருப்பாங்க, இது அங்கே இது இங்கே அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது எங்கே வைக்கணும்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு ரகசியம் புரியும். என்ன ஒரே குழப்பிற மாதிரி இருக்கா? அதான் இப்போ நான் தமிழன் இல்லை, நான் ஒரு தெலுங்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்னை சொல்கிறான் பாருங்க, அவன் தெலுங்குனா இருப்பான், நான் தமிழனாக இருப்பேன். ஸோ அவனை மறைச்சிக்கிறதுக்காக என்னை கிட்ட பேர் சொல்லுவான். இவ்வளோதான் விஷயம். இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மை ஜெயிக்கிறதுக்கு ஆதாரம் தேவை, போய் ஜெயிக்கிறதுக்கு குழப்பமே போதும். இந்த டைலாக் சும்மா கிடையாது, அதில் ஒரு ஒரு டெப்த் இருக்கு. உண்மை ஜெயிக்கிறது தான் இங்கே போராட்டம் பண்ண வேண்டியது இருக்கு. தமிழ்நாட்டை விட்டே வந்து வட இந்தியாவுக்கு போயிடுறாங்க. வளர்த்த இடம் தான் வந்து இது திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில் 6 பெண்கள் வந்து அந்த முருகரை பாதுகாப்பாக வளர்க்குறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலாக அந்த குழந்தைய கொண்டு வந்து இங்கேருந்து தான் வளர்த்துருக்காங்க, மதுரையிலேருந்து தான் வளர்த்துருக்காங்க. பிறந்தது கர்நாடகாவில் இருக்க அந்த அந்த கோயிலில். ஸோ அந்த கோயில் இப்போ அங்கே இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஊராக இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன ஒரு கிராமமாக இருந்திருக்கலாம். பட் ஆனால் இப்போ அவர் இருந்த இடத்த ஒரு மென்ஷன் பண்ணணும் அப்படின்றக்காக கோயிலை வச்சுருக்காங்க. அங்கே அவங்களுடைய புராண கதைகள்லேயுமே இருக்கான். ஸோ அதையும் சொல்லுவார், அப்புறம் பார்க்கலாம். 6 நம்பர் எதுக்கு முருகனுக்கு 6 நம்பர் குறிக்கப்படுது? 6 படை வீடு, 6 முகன் எல்லாம் சொல்றாங்கல்ல, இந்த 6 ஏன் முருகன் தொடர்பு படுறா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாரு. 6 வந்து இவருடைய அதிர்ஷ்டு போயிட்டாரு. குழந்தை பிறந்த ஒண்ணு 6 சொல்லிட்டாங்கல்ல, அப்ப 6 பெண்களை வச்சு வளர்க்கிறாங்க. முருகன் பறக்கும் போது 6 நட்சத்திரம், அந்த 6 முக்கியமான ஸ்டார்ஸ் வந்து ஒன்று சேர்ற டைம் ஒன்றா இருந்திருக்கு. ஸோ அந்த டைமிங்கில் இவர் பறந்திருக்காரு. இவர் வந்து புகழின் உச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு ஆள். இவரோட ஜாதகமும் அப்படி தான் இருக்குது. இவரோட பிறப்பு மிகப்பெரிய ஒரு பிறப்பு. ஸோ உலகம் முழுக்க வளரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆளாக வரப்போகிறாரு அப்படின்றத சொல்கிறாரு. அந்த 6 ஸ்டார் இருந்ததுனால இவருக்கு அந்த 6 யூனிக்காக மாறுது. அதிலிருந்து தான் இவருக்கு அந்த 6 படை வீடு. ஆக்சுவலாக அவர் படை வீடு எத்தனையோ இருக்குது, ஆனால் சொல்லக்கூடிய அந்த 6 கணக்கில் அந்த 6 வரணுன்றதுக்காக தான். இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் சொல்லுவா, நிக்கோலா டெஸ்லா இருக்காரு. நிக்கோலா டெஸ்லா வந்து 369 ரகசியம் சொல்றேன்னு சொல்லுவாப்ல. அது பிரபஞ்சத்துல இருக்கு, அதை அவர் உணர்ந்தாரு, அதை வெளியே கொண்டு வந்திருக்காரு அவ்வளவுதான். ஆனால் இதுக்கு முன்னாடியே நிறைய முன்னோர்கள் ஞானிகள்லாம் பேசிட்டாங்க, ஆனால் நம்மளுக்கு புரியல. டெஸ்லா வந்து இப்போ இருந்தாலும் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, டெஸ்லா எப்படி பண்ணுவார்னா, ஒரு ரூமுக்கு போறாரு, ஒரு ஹோட்டலுக்கு போறாரு, அந்த ஹோட்டலில் ரூம் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூமோட நம்பர் வந்து 369 இதோட டிபேட் ஆகிற மாதிரி காட்டுவார். இந்த கூட்டுத்தொகை வந்து 3, 6, 9 இதுக்குள்ளே வர மாதிரி எடுப்பார். அதே மாதிரி அவர் சாப்பிட்ற அந்த பிளேட் இருக்குல்ல, பிளேட்டாக இருக்கட்டும், அந்த டம்ளராக இருக்கட்டும், இதெல்லாம் குடிக்கும் போது 3 முன்னே தொடைப்பாரா, அதில் டிஷ்யூ வச்சு 3 தொடைப்பாராம். ஏன்னா அவருக்கு அந்த அந்த கேட்டால் ஓசிடினு சொல்லுவாங்கல்ல, ஓ அது ஒரு நோய் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஒருத்தனுக்கு ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னா அது ஒரு ஓசிடி அப்படின்னு ஒரு நோயின்ற மாதிரி ஆக்கிடுறாங்க. அப்படி ஒரு பழக்கம் இருந்திருக்கு அவருக்கு. இதெல்லாம் ஏன் வருது? அவங்க அந்த நம்பரோட தன்மையை தாங்க ஆரம்பிச்சுவாங்க, அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. 369 ரகசியத்தை அவர் தெரிஞ்சுக்கிட்டனால தான் ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸை கண்டுபிடிச்சாப்புல. மோஸ்ட்லி அதுக்கெல்லாம் பேட்டன் ரைட் வாங்குற கூட அவர் டைம் இல்லை. அவர் பாட்டுக்கு அடுத்தடுத்து தாண்டி கண்டுபிடிச்சி போயிட்டே இருக்காரு. காரணம் என்ன? அவங்களுக்கு தேவையில்லை இதுக்கு பேட்டன். அவங்களுக்கு தெரிஞ்சதை தெரிஞ்சுக்கிட்டே போகணும்டா, நமக்கு யாருக்கோ பயனடிதா பயனடையோ, நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு அதை செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி அவர் வேலையை பார்த்துருக்காரு. ஆனால் இவர் இருக்கார் பாருங்க, எடிசன். எடிசன் எல்லாத்துக்கும் பேட்டன் ரைட் வாங்கி இன்ன வரைக்கும் அவங்களோட வம்சாவளியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்குல்ல, ஏன் கொடுத்துட்டு இருக்கு? மோஸ்ட்லி டெஸ்லாவோட பல விஷயங்கள் எடுத்துலாம் பல பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா, இங்கே தமிழ்நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு போன ஆட்டையை போட்ட ஓலைச்சுவடி எடுத்து வந்துட்டோன்னு தெரிஞ்சதோட உள்ளுக்குள்ள அங்காளி பங்காளிக்குள்ளேருந்து ஆட்டையை போட்டுட்டோன்னு சொன்னால் கொஞ்சம் பெருமையாக இருக்கும்ல. ஊரா வீட்டில் திருடினையோட வீட்டுக்குள்ளே திருடினா கொஞ்சம் கௌரவமாக இருக்கும்னு நினைக்கிறேன் போல. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? எச்ச
அதனாலதான் இவரை வச்சு வரலாறு எழுதினா கூட ஆறு படைவெடுன்னு எழுதலாம். ஏன்னா அந்த சிக்ஸ் நம்பர்ன்றது அவருக்கு சென்டிமெண்ட். ஆறு முகமே, ஆறு முகம், ஆறு டைமென்ஷன், பேரே வந்து ஆறு முகம்னு பேர் வைக்கிறாங்க. இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா முருகனுக்கு சிக்ஸ் வந்து சென்டிமெண்ட் நம்பர். இந்த ஆறுக்கும் அவருக்கும் எப்படி ஒரு தொடர்பு வந்துச்சுன்றதை நீங்க பாத்திருப்பீங்க. ஆக்சுவலா அவருக்கு சென்டிமெண்ட் நம்பர் கிடையாது, லக்கி நம்பர். இந்த நம்பரை கனெக்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றக்காக இந்த ஆறு கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் வளர்த்தாங்கல்ல, ஒரு குழந்தை ஆறு பேர் வளர்த்தாங்க. ஏன்னா ஆறுன்றது ஒரு ராசின்றனால ஆறு பேர் வளர்த்தாங்கன்னா ஒரு ஒரு யூனிக் இருக்கும். அந்த டைமிங்ல வந்து அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிலீஃப் ரொம்ப இருந்திருக்கு. ஏன்னா அது நடந்திருக்குங்க, அதோட பிலீஃப்ல நடந்திருக்கு. உங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், மதுரையில் இருக்க மீனாட்சி அம்மன் கோயிலில் மரகத சிலை ஒன்று இருக்கு, புரியுதா உங்களுக்கு? அந்த மரகத சிலையோட ஆற்றல் எவ்வளவு பெருசு தெரியுமா? அந்த ஆற்றலை சுத்தி தான் ரகசியமே உள்ளது. அதே மாதிரி ராமநாதபுரத்தில் ஒரு மரகத சிவபெருமானோட நடராஜர் சிலை இருக்குது. ஸோ அந்த மரகத சிலைக்கோட அந்த ஆற்றல் வேற லெவல். அதை பற்றி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதை கோயில் பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ராமநாதபுரத்துக்கு தான் இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக அந்த கோயிலை பற்றி நம்ம பார்த்தே ஆகணும். அந்த மரகத லிங்கத்தை பற்றி, மரகத லிங்கம், மரகத சிலையை பற்றி பார்த்தே ஆகணும். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலையும் ஒரு மரகத சிலை இருக்குது. ஸோ இந்த மரகத சிலையோட மரகத ரகசியத்தை பற்றி நம்ம இந்த சீரீஸ் முடித்த பிறகு பார்க்கலாம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மரகத கல்லை வச்சு தான் இவங்க பல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதில் எந்த ஒரு ஆற்றலும் நம்ம அதை எண்ணத்தோட நம்ம அணுகுறோமோ அதே எண்ணத்தை உங்களுக்கு டபுள் த்ரிபிள் மடங்கு அதிகமாக கொடுக்கும். இப்போ நான் வந்து அந்த மரகத சிலை எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து இது இது தேவை, அது தேவைன்னு ஒரு எண்ணெய் அலைகள் இருக்கும்ல, எண்ணெய் அலைகளோடு அதில் கனெக்ட் ஆனேன்னா அது அதுக்கான பொருட்கள், அதுக்கான ஒத்த விஷயங்கள், அதுக்கான அந்த ஆற்றல் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எங்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். இது அந்த இது ஈர்ப்பு விதி சொல்கிறாங்க இல்லை, லா ஆஃப் ப்ரொடெக்ஷன். ஸோ அந்த மாதிரி தான், இதே மாதிரி தான் தோத்துன்னு சொல்ல ஒரு கதை இருக்குல்ல, காகபு சட்டர். அவர் குமரிக்கண்டம் அழிவுலேருந்து அவர் தான் போயிருக்காரு தப்பிச்சு. ஒரு எமரைட் டேப்லெட் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு போயிருக்காரு. அது என்னென்னா மரகத டேப்லெட். அது அந்த டேப்லெட்னு சொல்லி சாப்பிட்ற மாத்திரம் கிடையாது, கையில் ஒரு ஏடு மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதில் வந்து ரகசியங்கள்லாம் குறிப்புகள் இருக்குது. அந்த குறிப்புகள் என்ன இருக்கும் அப்படின்னா, மரகதத்தில் மரகத கல் இருக்குல்ல அதில் இருக்குது. ஸோ அதை தூக்கிட்டு போகிறார். ஏன் அந்த மரகத கல்லில் அந்த எண்ணங்கள் இருக்கும், நல்ல எண்ணங்களை விதைச்சி வச்சுருக்காங்க, அதை படிக்கிறாங்கன்னா அது நல்ல விதைகளை இழுக்கும், புரியுதா? முக்கியமான ரகசியங்கள், தேவ ரகசியங்கள்னு சொல்லக்கூடிய பிரபஞ்ச ரகசியங்கள்லாம் அதை வச்சுட்டு கொண்டு போயிருக்காரு தோத்து, ஈஜிப்ட் கொண்டு போயிருக்காரு. ஸோ அந்த மரத கல்லில் ஆட்டையை போடுற மாதிரி தான் சீக்ரெட்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும். இப்போ இல்லை, யூடியூப்பில் நிறைய இடத்துல எடுத்துட்டாங்க. சீக்ரெட்னு ஒரு மூவி இருக்கும். அந்த மூவியில் ஸ்டார்டிங்லேயே ரகசியம் திருடப்பட்டது, ரகசியம் மறைக்கப்பட்டது, ரகசியம் அப்படி சொல்லுவாங்க. அதில் கடைசி அந்த ரகசியம் அப்படின்னு சொல்லும் போது கோட்லாம் போட்டு ஒரு டேபிளில் உட்காந்துருப்பாங்க. ஏன் அப்படி உட்காந்துருக்காங்கன்னா, யாருக்கிட்ட அந்த டேப்லெட், அதாவது அந்த ரகசியம் யாருக்கிட்ட கடைசி போகுதுன்னா பிரமிட் கேக்ஸ்ட்டை போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னர்கள்டருந்து அடுத்தடுத்து தாண்டி போய் இப்போது கோட் சூட்லாம் போட்டு நாகரீக உலகத்தில் உங்களை ஆண்டுக்கிட்டு இருக்கோம். அதுதான் இலுமினாடினு ஒரு பேர் வச்சுருக்காங்க, ஒரு பேர், ஆனால் ஏகப்பட்ட பேர் இருக்கு அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் கையில் அந்த ரகசியம் இருக்குது. அதனால தான் அவங்க இன்ன வரைக்கும் அங்கே நம்பர் ஒன்னாக இருக்காங்க. அது நம்மகிட்ட இருந்தால், சாதாரண மக்கள்கிட்ட இருந்தால், நல்ல எண்ணங்களோட மக்களுக்காக நல்லது செய்யணும்னு நினச்சா பூமி நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். அதை தான் பண்ண மாட்டாங்க. ஏன்னா லெஃப்ட்டை யூஸ் பண்ணுறவங்க அப்படி தான் இருப்பாங்க, ரைட்டை யூஸ் பண்ணுறவங்க கைக்கு அது வரணும், அதுக்காக தான் அவங்க வேலை பார்த்துருக்கோம். இதே மாதிரி தான் கிரீடமும், கிரீடத்தில் இருக்க வைரமும் இதே மாதிரி ஒரு ஆட்டில் தான் இமிட்டேட் பண்ணோம். புரியுது, நிறைய விஷயங்கள் அதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். வளர்க்கும் பொழுது என்ன பண்ணிட்டாங்கன்னா, வெளியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் சொல்லலை, அது மீனாட்சிக்கு பொருந்ததாவே. ஏன்னா அது மேலெடுத்த விஷயம் இல்லை. இந்த வரலாறு வந்து வரலாற்றில் ஒரு சில இடங்களில் மறைச்சி வச்சிருப்பாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதில் நீங்கள் ஓப்பனாகவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முருகன் எப்படி பிறந்தார் டக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். முருகனோட சிவனோட நெற்றிக்கன் மூலியமாக பிறந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அங்கே தானே ரகசியம் வந்துருக்கு. அது மீனாட்சிக்கு பிறகு உள்ளதும் புராணத்திலேயே சொல்லியிருக்காங்க. எங்கேயுமே மீனாட்சிக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆமா, சிவன் மூலமா தோன்றிய குழந்தை தான் சொல்றாங்க, நெற்றிக்கண்ணு சொல்றாங்க. சிவகுமாரன் தான் அதுக்கு பேர் வைக்கிறாங்க. மீனாட்சி வளர்க்கறாங்க, எடுத்து அந்த குழந்தைய வளர்க்கறாங்க. வரலாற்றுல இப்படிதாங்க கடத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃபேண்டசி, ஒரு கேம் மாதிரியும், ஒரு ஃபேண்டசியில ஒரு கற்பனை கதை மாதிரியும் உங்களுக்கு இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனால் உள்ளே போய் ஆழமாக தேடி பார்க்கும் போது தான் உங்களுக்கு ரகசியம் புரியும். ஓ ஓகே ஓகே, இந்த மேட்டரை மறைக்கிறதுக்கு இப்படி ஒரு கதை வச்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரி. ஏன் இந்த மாதிரி கதைகள் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, உண்மையான வரலாறு தெரிஞ்சால் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆட்டு மந்தைகள் இருக்குல்ல, கோடான கோடி ஆட்டு மந்தைகள், அந்த ஆட்டு மந்தைகளை ஒரு பட்டிக்கில் அடைச்சி மேலேருந்து ஒரு கம்பை வச்சுட்டு மேய்ப்பர் மேய்க்க முடியாது. அந்த மேய்ப்பர் மேய்க்கணும்னா ஒரு குறிப்பிட்ட ஆடுகள் இருக்குல்ல, எதுலாம் ரொம்ப யூனிக்கான ஆடுகளோ அதெல்லாம் குறும்பாடெல்லாம் தூக்கி கறி போட்டுறணும், கறி போட்டு சாப்பிட்றணும், இல்லை தான் கூட சேர்த்துக்கணும், தன்னோட வழிக்கு ஏற்றுக்கணும். அதாவது அதுக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து, நீ இப்படி தான் போய் மேய்ச்சிட்டு வரணும், இங்கே தான் நீ சாப்பிடணும், திருப்பி தண்ணி குடிச்சிட்டு திருப்பி இங்கே தான் வரணும். அதுக்கு அந்த புத்திசாலியான ஒரு ஆடுகளுக்கு கற்றுக் கொடுத்துட்டோம்னா, பின்னாடி இருக்க ஆட்டு மந்தை இருக்குது பாருங்க, அந்த ஆட்டு மந்தை என்ன பண்ணும்னா, அந்த புத்திசாலியான ஆடு என்னலாம் பண்ணுதோ அதை பார்த்து பின்னாடியே போயிட்டு திருப்பி வந்துடும், அதே பண்ணும். இப்போ இந்த மனுஷனோட ஒத்து பாருங்க, ஒரு மிகப்பெரிய பிரபலம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் திடீர்னு போயிட்டு ஏதோ ஒன்று செய்கிறாப்புல செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க திடீர்னு எதுவுமே யோசிக்க மாட்டாங்க, ஏய் என் தலையை மண்டான்டான்னு சொல்லிட்டு தவறவனும் பண்ணுவாங்க. இப்போ புரியுது, அந்த ஓட் போடுறதுக்கு செலிபிரிட்டிஸ் வர்றதுக்கு காரணம்
அவங்களுக்கு விஷயம் தெரியும், நம்ம போடுற ஓட்டு எவனுக்கு போய் சேருதுன்னே தெரியாது, இதெல்லாம் தெரியும். தெரிஞ்சும் போய் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, கூடான கூடி பேர் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லை, அவனும் கண்முடித்தனமா என் தலைவனே போகிறான்டா நானும் போகிறேன்டான்னு போவாங்க. இப்படி தான் நிறைய விஷயம் நடந்துகிட்ருக்கு. இது உங்களுக்கு சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன், எனக்கு தெளிவாக தான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே இன்னும் டீட்டெயிலாக சொன்னோம்னா அதுக்கப்புறம் என்ன, ஒரு சில விஷயங்களை எடுத்து ஊட்டுறோம், சாப்பிட்டுக்கோங்க, சிரிச்சுக்கோங்க, இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி நான் இருக்கேன், நாளைக்கு ஸோ உங்களை நீங்கள் தான் தற்காத்துக்கணும், புரிஞ்சுக்கோங்க, உங்களை வளர்த்துக்கோங்க, வளர்த்துக்கோங்க. அதனால அந்த சுப்பிரமணியாவில் பிறந்தான்றதை ஆப் பண்ணிட்டு அது இங்கே கொண்டு வந்தாங்க, மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் பிறந்தாரு அப்படின்னு கொண்டு வந்தா கேள்விக்கு இடம்லாம் போயிடும்ல. சுப்பிரமணியம் அந்த இடத்துல பிறந்தா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ அங்கே போய் தேடுவீங்க. இங்கே என்ன ஒரு விஷயம், நான் இதில் ஒரு விஷயத்தை அவர் உடச்சிருப்பார், சூப்பராக உடச்சிருக்காரு. என்ன ஒரு விஷயம்னா, இப்போ அங்கே தான் அவர் பிறந்திருக்காருன்னு ஒரு எவிடன்ஸ் இருக்குது, கோயிலும் இருக்குது, அங்கே புராண கதைகள்லேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்கான். சுப்பிரமணியான் அங்கே கூப்பிடுவாங்க, இங்கே முருகன் சொல்கிறீங்க, அங்கே சுப்பிரமணியான்னு கூப்பிட்றீங்க. அப்போ என்ன மக்கள் நினச்சிருவாங்க தெரியுமா, முருகன் ஆறு முருகனாக இருந்திருப்பார், ஒரு முருகன் அங்கே பிறந்திருப்பார், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே, ஏன் ஆறு முருகன் சொன்னாங்க, ஆறு முகம்னா அந்த ஆறு முகன் அந்த ஆறு அவருடைய லக்கி நம்பர்ன்றதை விட்டுட்டு ஆறு முருகனாக மாற்றிட்டாங்க. இப்போ என்ன ஆகி போயிது, ஒவ்வொரு முருகனும் ஒவ்வொரு இடத்துல பிறந்திருப்பார் போல, ஒரு இடத்துல வளர்ந்துருப்பார் போல அப்படின்ற மாதிரி போயிருச்சுன்னா, கற்பனை கதைன்னு போயிருச்சுன்னா யாருமே ரகசியத்தை தர மாட்டீங்க. எங்கள் முருகன் எங்கள் ஊரில் தான் பார்ப்பார், மதுரையில் தான் பார்ப்பார், உங்கள் ஊருன்னா கர்நாடகம், உங்களுக்கு புரியுதா ஒரு விஷயம். ஆனால் உண்மையான ரகசியத்தை தேடுறவனுக்கு என்ன தெரியுமா, அப்படி தேடி வருவான் பாருங்க, இந்த மூளை உள்ள தேடி வரும் ஐ மாதிரி இப்படியே முச்சுட்டு வருவான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த சுப்பிரமணியா கோயிலில் தேடுறான். தேடும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே தான் பிறந்திருக்கான் அப்படின்னு ஒரு விஷயம் தெரியும். தெரியும் போது என்ன ஆகுனா, யார் பத்திருப்பா, அங்கேதான் மீன் வச்சிருக்காங்க, மதுரையிலேருந்து பிறந்தாங்கன்னா அப்போ இந்த முருகனை யார் பத்திருப்பா அப்படின்னு ஒரு தேடல் வரும்போது கிருத்திகான்றவங்க வராங்க உள்ள. அப்போ அவங்க வந்தாங்கன்னா அப்போ முருகன் வந்து மீனாட்சிக்கு பிறக்கலையா அப்படின்ற ஒரு ரகசியம் வரும். இப்படியே நூல் பிடிச்சி போனான்னா பல ரகசியம் தெரிஞ்சிடும். அதுக்காக தான் ஒரு சில விஷயங்கள் அப்படியே மேலோட்டமாக கடத்திட்டு போயிடுவாங்க, யாருக்குமே தெரியாத மாதிரி பார்த்துப்பாங்க. கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அடிச்சுட்டு ஊரில் வைப்பாங்க. திருப்பதி மலைக்கு ஆனால் கோயிலில் போய் இதே தமிழ்நாட்டு மக்கள் போய் காசு கொட்டினாங்கன்னா பிரச்சனை இல்லை, வாங்க அவங்க கொட்டுங்கன்னுவாங்க. ஆனால் அதே தமிழ் மக்கள் தண்ணி கேட்டாங்கன்னா, நீ யாரா, நாயக்கா தண்ணி தரணும், ஆனால் இங்கேருந்து தங்கம் போகும், காசு போகும், மக்கள் உழைச்சி கொட்டுற காசுலாம் அங்கே போகும், அப்போலாம் வேணான்னு சொல்லவே மாட்டாங்க, ஆனால் தண்ணி கொடுக்க மாட்டாங்க. எப்படி ஒரு ஒரு பிஸ்னஸ் நடக்குது பாருங்க. இதெல்லாம் கீழே இருக்க மக்கள்கிட்ட பண்ணக்கூடிய விஷயம் நினைக்கிறீங்களா, மேலே இருக்க தலைமைகள் பண்ணக்கூடிய விஷயம். இது மிகப்பெரிய ஒரு மிஷின் வச்சுக்கோங்களேன், இந்த மிஷினில் நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் சின்ன சின்ன பார்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த இயந்திரம் வந்து இந்த உலகம் முழுக்க இயங்கிட்டு இருக்கு. அந்த இயந்திரத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும், அந்த இயந்திரத்தை டிசைன் பண்ண ப்ளூ பிரிண்டை பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை எங்கே தட்டினா அந்த மிஷினே கொலாப்ஸ் ஆகும்னு தெரியும். அதுதான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஆனா உண்மை என்னன்னா, தெளிவு கேக்குறேன், திருப்பரங்குன்றத்துல முருகர் பிறக்கல, கர்நாடகால பிறந்திருக்காரு, அங்க ஒரு கோயிலே இருக்கு, இப்ப இருக்கா இருக்கா சார், அது ஒரு மிகப்பெரிய கோயில். அப்படி ஒரு கோயில் இருக்குன்னா, அங்க கல்வெட்டுல பொறிச்சிருப்பாங்களே முருகர் பிறந்த இடம்னு சொல்லிட்டு, அது கூட என்ன இருக்கா பிஜே கேக்குறாப்ல, அப்போ அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஆதாரத்தை பத்தி பேசுறாங்க, கர்நாடகா புராண வரலாறுல இருக்கு. அதுல என்னன்னு சார் குறிப்பிட்டிருப்பாங்க, முருகர்ன்ற பேரு சுப்பிரமணியம் தான் முதல்ல அவருக்கு வைக்கப்பட்ட பேர். கர்நாடகால அந்த வரலாற்றுல எப்படி பொறிச்சு வச்சிருக்காங்க, என்ன மாதிரி ரகசியம் கடத்தப்பட்டிருக்குன்றது கேக்குறாரு. அதுக்கு ஒரு கிளியரான ஒரு வியூ கொடுக்குறாரு. என்ன ஒரு விஷயம்னா, சுப்பிரமணியான்ற டைட்டில் கொடுத்துருப்பாங்க, அப்படி நீங்கள் தேடி பாருங்க, ரகசியம் புரியும்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, சுப்பிரமணிய சுவாமி. அதே மாதிரி லியோ படத்தை பார்த்தீங்கன்னா, லியோ லியோ லியோ, அதில் ஒரு ஹைனா வரும், அதுக்கு பேர் நான் வச்சுருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போது புரிஞ்சுக்கோங்க, இது நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணக்கூடாது. இது இதுக்கப்புறம் அதுக்கு இது வந்து ஒரு பேர் தான் அப்புறம் கேட்டேன், அந்த பேரோட ரகசியம் தெரிஞ்சவங்க தான் இந்த மெசேஜ் பண்ணுறாங்க, மெசேஜ் கடத்துறாங்க. சும்மா இருக்கவங்கலாம் பண்ணலை, இது பண்ணக்கூடிய ஆட்கள் தான் பெரிய ஆட்கள், பண்ணக்கூடிய எடுக்கக்கூடிய ஆட்களும் பெரிய ஆட்கள். லியோ படம் எடுத்தவர் யார் கொஞ்சம் தேடி பாருங்க, அந்த அவர் கனகராஜ், லோகேஷ் கனகராஜுக்கு வந்து எதுவுமே தெரியாது நினச்சிட்டு இருக்கீங்களா, அவர் எவ்வளோ பெரிய வேலை பார்த்துட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியுமா. அவர் பண்ணக்கூடிய படங்கள்லாம் ஏதோ யூனிக்னஸ் இருக்குது, லோகேஷ் யூனிவர்ஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க, கிடையாது. இருக்கிறத புல்லாம் கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்காப்புல வந்து இந்த வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு தான் அவருடைய மூவிஸ்லாம் ஒரு யூனிக் இருக்குது, அவர் கரெக்டாக கனெக்ட் பண்ணுறாப்புல எல்லாத்தையுமே, சூப்பராக கனெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அவர் பண்ண விஷயங்கள் நம்ம நல்லது தான், நம்ம விஷயம் புரிஞ்சுக்கலாம். அவங்க ஆட்களுக்கு மெசேஜ் கடத்தினாலும் நம்மள மாதிரி ஆட்களும் விஷயம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதனால நமக்கு அது பிளஸ் தான். அதான் பிரம்மாவுக்கு அடுத்த லெவல், அதான் பிரம்மா மாதிரி வரணும் அப்படின்னு அந்த பேரை வச்சதே பிரம்மா தான் வச்சாரு. அவருக்கு பேர் கடைசியில் ஜெயில புடிச்சு போட்டு பிரம்மாவை யாரு பேர் வச்சாரு, அவரையும் தூக்கி உள்ள போட்டாரு. ஆக்சுவலாக சுப்பிரமணியன் அதுக்கு அந்த பேருக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரு, நல்லா இருக்கும். அந்த டிசிபி பாண்டியன் மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாப்ல, அதாவது சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாரு. சுப்பிரமணியன் அதாவது சின்ன பிரம்மன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இதைத்தான் டிசிபி சொல்கிறார், ஞாபகம் இருக்கா,
பிரம்மனான வேலையும் படைப்பின் வேலையும் நம்ம பிரம்மன் முருகன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. புராணங்கள்ல ஒரு சில இடத்துல சொல்லியிருப்பாங்க பிரம்மன் வந்து படைக்கும் வேலையை பார்ப்பாரு, அதே மாதிரி முருகன் அதை ஆரம்பிச்சாருன்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வரலாற்றுல நம்ம டிசிபின்றவரும் இதே தான் சொல்றாரு. இப்போ இவங்க எல்லாருமே ரகசியத்தை வெளிப்படையாக தான் பேசுறாங்க, ஆனால் அதுக்குள்ள இருக்க உள்ள அரிசியில கொஞ்சம் கிளியரா சொல்ல மாட்றாங்க. அதுதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ அவங்களாம் ரகசியத்தை புதைச்சி எடுத்துகிட்டு வராங்க, எடுத்துகிட்டு வந்து என்ன ஆகும், இந்த டைமில் அது வெளியே வந்து தாங்க ஆகும். அது நம்மள்கிட்டருந்து வெளியே வந்துருச்சுன்னா அவங்களுக்கு ஆபத்து. அதனால அவங்களால வச்சுட்டு பட்டிட்டிங்கிங் பண்ணி இதுதான் உண்மைன்னு நம்ம வச்சுட்ருக்காங்க. இப்போ இந்த உண்மையிலையும் பல பொய்கள் கலந்து உங்களை இன்னமும் ஆட்டு முந்தையாகவே அவங்க கண்ட்ரோல்லே வச்சுருக்கணும்னு நினைக்கிறாங்க. கண்ட்ரோல், மனிதர்களுடைய கண்ட்ரோல் தான் முக்கியம். அதுதான் அவங்க தெளிவாக பார்த்துக்கிறாங்க. ஓகே, இந்த பிரம்மாவாக மாறினார் முருகன் அப்படின்றது ஒரு டிசிபியை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரியும். ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாரு, ஞாபகம் இருக்குது. இப்போ இவரும் தானே சொல்கிறாங்க, அவருக்கு சப் பிரம்மணியம் அப்போ பிரம்ம அந்த வார்த்தையை விளையாட்டு நடந்திருக்கீங்க. இவரும் சின்ன பிரம்மர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த பிரம்மன் வந்து பேர் வச்சுருக்காராம், பிரம்மன் மாதிரி வரணுன்றதான் பேர் வச்சுருக்காராம். யார் பேர் அமணர் முருகனுக்கு பேர் வச்சுருக்காரு, அவரை தூக்கி ஜெயிலையும் போட்டிருக்காரு. ஸோ அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பேர் அமணர்ன்றது நான் யாரை சொன்னேன், கழகம் மூட்டக்கூடிய ஒரு ஆளாக இருக்காரு. அவர் பேர் வச்சிருக்காரு அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், யாருக்கு பேர் வைப்பார், அப்படி அவருக்கு தேவையான ஆளாக தான் பேர் வைப்பார். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள வாக்கியா தகராறு வேறு நடந்திருக்கும், அது வேறு விஷயம். அப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வரலாற்றில் பார்க்கக்கூடிய முக்கியமான தலைக்கட்டம் எதுவுமே நமக்கு சம்மந்தப்பட்ட ஆள் கிடையாது. நம்ம எல்லாத்தையும் இப்படி உட்காந்து கை கட்டிட்டு சொல்லுங்கள் ரசமா அப்படின்னு கேட்டுட்டு தான் வந்திருக்குமே தவிர கதை கேட்டிருக்கோங்க. கடைசி வரைக்கும் நம்ம கதை கேட்டு வாழ்ந்திருக்கோம். மேலே அந்த கதையில் நம்ம யாருமே கிடையாது, யார் யாரோ வந்து நடிச்சுட்டு போயிருக்காங்க. அந்த கதையை நம்ம கேட்டு வாழ்ந்திருக்கோம். முதலில் இந்த இந்தியாவிலேயே நான் தான் இதை சொன்னேன் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் இன்னொருத்த வந்து சொல்லிட்டு போயிடுவான், இதெல்லாம் நான் என்ன நானாக கண்டுபிடிச்ச ரகசியத்தை அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஏற்கனவே இருக்கு, அதை கண்டுபிடிச்ச ஒருத்தர் சொல்றாரு, அவர் சொல்றதுல மறைச்சு வச்சிருக்க ஒரு சில விஷயத்தை நான் சொல்றேன், நாளைக்கு நான் மறைச்சு வச்சிருக்கிறது இன்னொருத்தன் சொல்லுவான். ஸோ ஒரு விஷயம் உண்மை இருக்குங்க, ஒரு உண்மை இருக்கு. அந்த உண்மையை எல்லாருமே அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி தேவை மாதிரி சொல்றாங்க. அதாவது அவங்களால என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அதை மட்டும் சொல்றாங்க, இவ்வளவுதான். இங்கே யாரும் பெரிய சின்னாலாம் கிடையாது. சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானும் ஆல்ல போட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்னா ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். என்ன என்ன பண்ணிக்கோ, ஆனா உண்மையை சொல்லி எங்க மக்களையாவது காப்பாத்தியா? நான் என்ன மயிர்கிறேன் அவங்களை காப்பாத்தனா? சாவட்டும், நீ உண்மையிலே இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு திரும்பி வா. நீ ஒருத்தனும் வரப்போறதுல உங்களை காப்பாத்த கதை என்ன முடியலடா. Come on.